இன்றைய நாள் அங்கத்திற்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். எல்லாருக்கும் வந்து இந்த நாள் ஒரு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய மலேசியால சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் 2014 அதாவது சீமா 2014 வரும் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி செப்டம்பர் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து இந்தியால இருந்து வர போறாங்க. இது வந்து 3வது முறையா இந்த நிகழ்வு வந்து நடக்க இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி செப்டம்பர் வந்து உங்களுக்காக தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த திரைப்பட விருதுகளும், 13ஆம் தேதி செப்டம்பர் தமிழ் திரைப்பட விருதுகளும் வழங்கப்படவிருக்கின்றது. அதனால உங்களுடைய மிக விருப்பமான ஆக்டர் ஆக்ட்ரஸஸ், நடிகர் நடிகைகள் இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேடியம் நகார குவாலாலம்பூருக்கு மறவாம வந்துருங்க. நுழைவு சீட்டுகளை நீங்க வாங்க வேண்டிய இடம் www.ticketpro.com.my. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆக ரசிகர்களை தொடர்ந்து வந்து புதுவரவு அங்கத்தில் வந்து இணைந்திருக்கின்றோம். இன்று வந்து புதுவரவு அங்கத்தில் யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் ரேணு மற்றும் மிஸ்டர் குமார் வந்திருக்காங்க. வாங்க அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? மாணவர்களுக்கு வந்து எப்படி சர்டன் காலேஜில் வந்து எப்படி நம்ம டீச் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தியோரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தியோரிட்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அந்த மாதிரி கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கலினரி ஆர்ட்ஸ் எடுத்துக்குவோம், எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி சமையல் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி சமையல் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹோட்டல் கிச்சன்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இப்போ அங்கே வந்து அவங்க சமையலை இது பண்ணுவாங்க, சமையலை கற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு. அதாவது வெளி வேலை இடத்துல வந்து வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அனுபவத்தை வந்து இங்கேயே நீங்க கொடுக்குறீங்க. இங்கேயே நாங்க கொடுக்குறோம். ஏன்னா வந்து நாங்க சில கம்பெனி கூட நம்மளுக்கு எம்ஓயு இருக்கும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க போறப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன அவங்களோட ஃபீட்பேக் நம்ம கேட்டமா வந்து சொன்னாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்க்கு வந்து போதுமான ட்ரைனிங்ஸ் வந்து இருக்கு, நாங்க வந்து வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. என்ஜினியரிங் நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்ஜினியரிங் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் போன வாரம் கூட ஒரு கிளினிக் போயிருந்தோம். கிளினிக் போனானே வந்து அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தானே, முன்னே எப்போதும் மேனுவலாக எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களாம், இப்போ வந்து எல்லாமே அவங்க சிஸ்டம்லாம் வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அதை டெவலப் பண்ணது கூட நம்ம ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு, கேலமியோட ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம விழுதுகளில் வந்து ரெண்டு பேர் வந்து கேலமியோட ப்ராடக்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹுசைன், இன்னொருத்தவங்க வந்து மிஸ் பவானி. சரி, மிஸ்டர் குமார் நீங்க வந்து சொல்லுங்க, இப்ப கேலமியூசில வந்து என்னென்ன மாதிரியான ஃபேக்கல்டிஸ் இருக்கு, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வந்து துறைகள்லாம் அங்க காத்துட்டு இருக்கு, அது கொஞ்சம். முக்கியமா கேலமியில பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து 50 விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 7 ஃபேக்கல்டிஸ்ல பிசினஸ் சைட்ல இருக்கு, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, மீடியா ஸ்டடிஸ் இருக்கு, அப்புறம் ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆர்ட் டிசைன்ஸு, இன்ஜினியரிங் ஐடி, லாங்குவேஜ், ஸோ 7 வகையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 50 வகையான ப்ரோக்ராம்ஸில் வந்து மாணவர்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ஹெல்த் சயின்ஸ் பொறுத்தனா அவங்க வந்து நர்சிங் சூஸ் பண்ணலாம், குலினரி ஆர்ட் ஸ்போர்ட்ஸ்னால் அவங்க வந்து அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5-10 அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம். இங்கே வந்து 50 ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறனால அவங்க வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி மிஸ்டர் ரேணு, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த கேள்வி வந்து மற்ற கல்லூரியோட ஒப்பிடும்போது என்ன வகையில் வந்து வித்தியாசம் அடையும்? ஓகே, நான் முதல் சொன்ன மாதிரி தான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறோம். எப்படின்னா வந்து சேம் 50-50, தியோரி 50% கொடுத்தா 50% வந்து ப்ராக்டிக்கல் கொடுப்போம். நம்ம கிட்ட ப்ராட்காஸ்டிங் ஸ்டூடியோ இருக்கு, ஆர்ட் அண்ட் டிசைன் எப்படி துணி தைக்கிறது, எப்படி பழகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் போதுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நம்ம ரொம்ப பேஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு. புதிய மாணவர்கள் வராங்க இல்லையா, அவர்களுக்கு அதுல ஏதாவது பங்கு இருக்கா, இல்ல வந்து அவங்க ஒரு 2-3 வருடம் கழித்த பிறகுதான் வந்து இந்த ஒரு 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 ப்ராக்டிக்கல் வந்து செய்வாங்க? ப்ராக்டிக்கல் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே அவங்க ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் செய்வாங்க, பட் ரொம்ப லிமிட்டா செய்வாங்க. செகண்ட் செமஸ்டர்ல வந்து அவங்களோட ப்ராக்டிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணி
பண்ணிடுவாங்க. எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு சில விஷயம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் வந்து அப்படி அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ரியலாக இதுதான் இப்படித்தான் இருக்கும், அந்த சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கு, இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து அவங்களுக்கு அந்த அறிவுத்திறன் வந்து ரொம்ப ஒன்றும் ப்ராட்டாக அவங்க பார்ப்பாங்க. சரி மிஸ்டர் குமார், இப்போ வந்து நம்மளுடைய இந்தியர்கள் எப்படி பயனடைகிறாங்க அதை சொல்லி. ஸோ இந்தியர்கள் கண்டிப்பாக பயனடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா, ஒருத்தவங்க வந்து ஐ மீன் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கோம், அவங்க முக்கியமாக என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ பல்கலைக்கழகமா கல்லூரியா ரொம்ப செலவாகுமே அப்படி தான் அவங்க வந்து முக்கியமாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்கிறோன்னா, ஆக்சுவலி அந்த காஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா சலுகைகள் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒன்றாம் நம்பர் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஈவன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபீயே ரொம்ப குறைஞ்ச வகையான ஃபீ தான் அவங்களுக்கு வந்து கட்டுறோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அலவன்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டானே மாதந்தோறும் அவங்களுக்கு வந்து 200 வழி அலவன்ஸ் கொடுக்குறோம் 5 மாதத்துக்கு. அது அதே சமயத்தில் மெத்த மெத்த ஃபெக்கல்ட்டிஸில் வந்து அவங்களுக்கு மெத்த பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதை தவிர்த்து 1000 வழி இன்னொரு அலவன்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீக்கு கட்டலாம், வேறு என்னாச்சும் ஃபீ இருந்தால் அதுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்மளுக்குன்னு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறாங்களா அது எல்லாமே ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து இருக்குது ஹாஸ்டல்லேருந்து. சரி, அப்போ கேஎல்எம் மியூசிக் வந்து ஒரு மாணவர் வந்து அவருக்கு நிறைய பலன்கள் காத்துட்ருக்கு. இதை பற்றி அவங்க மேலும் தெரிஞ்சுக்கணும், அவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன எண்கள் அவங்க வந்து அழைக்கலாம், அது கொஞ்சம் சொல்லிடுங்க. அது வந்து அவங்க வந்து 1-800-88-5568. இன்னும் ஒரு முறை சொல்லிடுங்க. 1-800-88-5568. தொடர்ந்து வந்து என் கைவசம் வந்து ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. சந்திப்போம் சிந்திப்போம் 2014 சந்திப்போம் சிந்திப்போம் புதிய பரிமாணத்தில் மாற்றம் தாங்கிய தோற்றத்தில் எல்லா நிலை மக்களின் கருத்து பகிர்வில் மீண்டும் மலர்கிறது. சமூகம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நாம் விவாதிக்க வேண்டிய விவகாரங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டிய சீர்திருத்தங்கள், இவற்றை உள்ளடக்கிய பல்வேறு தலைப்புகளில் கருத்து பரிமாற எல்லா நிலை மக்களும் வரவேற்கப்படுகிறார்கள். இதுல என்ன தலைப்பை ஒட்டி பேச போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை துணை எப்படி வேண்டும், புறத்தோற்றம் அவசியமா அல்லது அலட்சியமா, அதை பற்றி பேச போறாங்க. இது எங்க நடக்குது பாத்தீங்கன்னா, தாங்கா ஜோஹூர் வருகின்ற 20 செப்டம்பர் 2014. இந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் வந்து பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-4-3-0-0-0. மீண்டும் ஒருமுறை 3-2-2-8-4-3-0-0. அதனால மறக்காம அழைத்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை.